இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு கருப்பு நாளாகும். காரணம் 1930ல் இதே நாளில் மாபெரும் விடுதலை போராட்ட வீரர்களும் புரட்சியாளர்களுமான பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகிய மூவருக்கும் லாகூர் சதித்திட்ட வழக்கில் மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட நாளாகும். லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர்களின் புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்தது. தேசிய உணர்வை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்த காரணத்தால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசாங்கமானது ஒரு சிறப்பு நடுவர் மன்றம் ஒன்றை அமைத்து அவர்களது விசாரணையை துரிதப்படுத்தியது. அப்போதைய வைஸ்ராயாக இருந்த இர்வின் பிரபு 1930ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் நாள் அன்று அவசர நிலையை பிரகடனம் செய்தார். இந்த வழக்கை விசாரிக்க 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட சிறப்பு நடுவர் மன்றம் ஒன்றை அமைப்பதற்கான அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த ஏற்பாடானது முறையான நீதி விசாரணைக்கான நடைமுறையை குறுக்கியது. 1930ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் நாள் அன்று இந்த அவசர சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வைஸ்ராய் அவர்களுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டின் போது மட்டுமே அவசர சட்டத்தை அறிவிப்பதற்கான அதிகாரம் உள்ளது என்று அந்த மனுவில் வாதிடப்பட்டிருந்தது. அப்படி ஒரு சூழல் இவ்வழக்கில் ஏற்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருந்தது. எனினும் அந்த மனுவானது அடிப்படையற்றது என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டது. 1930ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் அன்று அந்த நடுவர் மன்றமானது தம்முடைய 300 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை வழங்கியது. அதில் பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோர் பிரிட்டிஷ் காவல் அதிகாரியான ஜான் சாண்டர்ஸின் கொலையில் தொடர்புடையவர்கள் என்று இறுதி தீர்ப்பளித்தது. அவர்களுக்கு தூக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. அக்டோபர் 7ஆம் நாள் தமிழகத்தை சேர்ந்த எஸ் என் சுந்தரம்பாள் அவர்களின் பிறந்த நாள் என்கின்ற சிறப்பையும் கொண்டது. அவர் இதே நாளில் 1913ஆம் ஆண்டில் திருப்பூரில் பிறந்தார். திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பல விடுதலை போராட்ட வீரர்கள் பிரிட்டிஷ் காலத்தில் தேச நலனுக்காக பாடுபட்டனர். ஆனால் அவர்களுள் இருவரின் சிலைகள் மட்டுமே திருப்பூர் மாநகரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. அதில் ஒன்று திருப்பூர் குமரன் அவர்களின் சிலை. கொடிக்காத்த குமரன் என்றும் அவர் அறியப்படுகிறார். அப்பகுதியில் பெரிதும் கொண்டாடப்படும் விடுதலை போராட்ட வீரர்களுள் இவரும் ஒருவர். மற்றொன்று எளிமையும் தன் அடக்கமும் கொண்ட எஸ் என் சுந்தரம்பாள் அவர்களின் சிலை. பச்சிலம் குழந்தை ஒன்றை கொண்டிருந்த போதும் இயக்கத்தின் முன்கள பணியிலிருந்து பின்வாங்காதவர் இவர். சுந்தரம்பாள் திருப்பூரில் உள்ள வீரபாண்டியில் பிறந்தவர். வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவராக இருந்தும் சமூக சேவையிலும் விடுதலை போராட்டத்திலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். 1928ல் மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராட காங்கிரஸ் கட்சிக்கு நிதியளிக்க மக்களிடம் கோரிக்கை விடுத்தார். சுந்தரம்பாள் மேடை ஏறி தன்னுடைய தங்க வளையல்களை அந்த மாபெரும் தலைவரிடம் வழங்கினார். மாறாக மகாத்மா காந்தி அவரை இந்திய சுதந்திரத்திற்கான அமைதி வழி போராட்டத்தில் பங்கேற்க கேட்டுக்கொண்டார். பிறகு சுந்தரம்பாள் சுதந்திர போராட்டத்தின் போது நடந்த பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டார். மேலும் 1941ஆம் ஆண்டு நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு தன்னுடைய பச்சிலம் குழந்தையுடன் வேலூர் சிறையில் 3 மாதங்கள் அடைக்கப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்று மீண்டும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1943ல் திருப்பூரில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்ததால் கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். சுதந்திரத்திற்கு பிறகு அந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளின் நலனை உறுதி செய்வதில் தீவிர ஆர்வம் காட்டி அவர்களுக்காக பல போராட்டங்களையும் ஏற்பாடு செய்திருந்தார் சுந்தரம்பாள். அக்டோபர் 7ஆம் நாளானது விடுதலை போராட்ட வீரரும் சீர்திருத்தவாதியும் கல்வியாளருமான கேளப்பன் நாயரின் மறைவு நாளாகும். அவர் கேரள காந்தி என்றும் அறியப்படுபவர். அவர் நாயர் சேவா சங்கத்தின் ஸ்தாபக உறுப்பினரும் தலைவரும் ஆவார். 1930ல் உப்பு சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார் கேளப்பன். பையனூர் கடற்கரைக்கு பாத யாத்திரை மேற்கொண்டு அங்கே உப்பு விளைவித்தார். தவிர தீண்டாமை மற்றும் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடினார். கேரள மாநிலத்தின் ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்காற்றினார். 1952ஆம் ஆண்டில் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.